ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் ப்ரெட் சில்லி இது எப்படி பண்ணுறது இதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சிடலாம் பேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் வெயிட் பண்ணலாம் பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கிறேன் சும்மா இந்த பட்டரை பட்டர்லேயே ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப டோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை ஒரு லைட் ப்ரௌன் வந்தால் போதும் ஒரு பக்கம் டோஸ்ட் ஆனதும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஓகே நான் இப்போ எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு ஆறு ஏழு துண்டு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ணோம் இல்லையோ அந்த பேன்லேயே இப்போ அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் வெயிட் பண்ணலாம் கடுகு நல்லா பொறிஞ்சாச்சு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு வெறும் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போட்டும் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓகே அடுத்து நம்ம ஒரு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு டைம் கொடுக்கலாம் இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸுங்க வீட்டில் ப்ரெட் இருந்தால் போதும் ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லாம் ஓகே தக்காளி பூ நல்லா வதங்கியாச்சு இந்த டைமில் பாதி குடமளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய குடமிளகாயில் பாதி சைஸ் மட்டும் அரிஞ்சு சேர்த்துக்கிறேன் அது ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் அளவுக்கு போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டா போதும் அடுத்து நம்ம இந்த ரெசிபிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி சாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் மிளகாய் தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ சாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் அந்த புளிப்பு சுவையே போதும் அரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபி சாஸ் எல்லாம் சேர்க்காம கூட செய்யலாம் பட் சாஸ் சேர்த்தா அது ஒரு டேங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு பிடிக்கும் ஸோ அதனால தான் நான் மிளகாய் தூள் அளவெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் அடுத்த இந்த ரெசிபிக்கு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன டம்ளரில் அரை டம்ளர் அளவு தண்ணி போதும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு இருக்கட்டும் ரொம்ப தண்ணி சுண்டனும் வத்தணும் அந்த அவசியம்லாம் இல்லை கொஞ்சம் லிக்விடியாகவே இருக்கட்டும் ஓகே ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு எனக்கு இப்போது இந்த அளவுக்கு தண்ணி வற்றி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ணி வச்சுக்கலையே அந்த ப்ரெட்டெலாம் சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி வச்சுருக்கேன் அந்த ப்ரெட் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஆறு ஏழு ஸ்லைஸ் ப்ரெட் வச்சுருந்தேன் அது மொத்தத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த மசாலாஸ்லாம் நல்லா ப்ரெட் கூட மிங்கிள் ஆகணும் ஸோ நல்லா கலறி விட்டுக்கலாம் ஓகே நல்லா கலரி விட்டாச்சு நம்மளுக்கு சில்லி ப்ரெட் ரெடி ஆகிடுச்சி இந்த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லி தழையை மேலே தூவிக்கலாம் ரொம்ப எம்மியான ப்ரெட் சில்லி ரெடி ஆகிடுச்சு எங்கள் டீ டைம் ஸ்நாக்குக்கு இதை தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்